அதுக்கடுத்து அதுக்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா சௌகர் பிஜே அவர்கள் வந்து ஒரு மெயில் போட்டார் இவருக்கு என்னென்னா அந்த பணத்தாசை அநியாய பணத்தாசை அளவுக்குனா பிஜே அவர்கள் மண்டையில் உச்சந்தலையில் அடிக்கிற மாதிரி தான் எப்போயுமே வெட்டு ஒன்று துண்டுறேன்னு தான் எழுதுவான் அந்த அடிப்படையில் ஒரு மெயிலை போட்டு விட்டான் என்ன இந்த மாதிரி உன்னுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த வெளிய வச்சு நம்ம நீ உங்கள் மேலே வைக்க வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டுகளெல்லாம் நம்ம வச்சு ஆய்வு பண்ணி பார்த்தா பலரும் ஒரே மாதிரியான குற்றச்சாட்டை சொல்கிறாங்க என்னன்னா காசு 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 ஒரே பணத்தாசை தான் இந்த பணத்தாசையிலேயே மூழ்கி கிடக்கிற ஆளாக இருக்கீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்குது ஆய்வாள நீங்கள் வந்து மார்க்க விஷயங்களை மக்கள் மத்தியில் போதிக்க வேண்டியது இருக்குது எவ்வளவோ செய்தியை பிரச்சாரம் பண்ண வேண்டியது இருக்குது இப்படி வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஆள் இப்படி காசு ஆசை பிடிச்சி தெரியாதீங்க இப்படி வந்து நீங்கள் பணத்தாசை பிடிச்சி தெரியறது சரி கிடையாது வயசுக்கு மேல உள்ள ஆளுகளுக்கு தான் ஐம்பது வயசு அந்த வயசை தொடும் தான் அந்த பணத்தாசை வரும் உங்களுக்கு இந்த சின்ன வயசுலேயே பணத்தாசை பிடிச்சி அடைகிறீங்களே இது உங்களுக்கு நல்லது இல்லைன்னு விட்டார் ஒரு மேலே போட்டு விட்டா அவருக்கே போட்டது தான் சரியா சகோதரர் பிடி அவர்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையாக அறிவுரை செய்த மெயில்களை மக்களுக்கு வெளியிட்டாங்களே அதுல இப்ப நீங்க கொள்கை விட்டு போறதுக்கு தான் பிஜே அவர்கள் உங்க மேல நல்லெண்ணம் கொண்டு யாரும் பொருளாதாரத்தில் வந்து ஆசைப்படக்கூடாது பொதுவாக ஒருத்தர் ஐம்பது வயசுக்கு மேல தான் பொருளாதாரம் மேல ஓவர ஆசைப்படுவாரு ஆனா நீங்க வந்து இப்பவே இந்த மாதிரி பொருளாதார விஷயத்துல ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க ரொம்ப மோசமா நடந்து கொள்றீங்க என்று சொல்லி ஜமாத்துக்குள்ள இருக்கும் உங்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டதா இல்லையா போட்டவனையும் அவர் வந்து அதுக்கு அதுக்கு என்ன சொல்றாருன்னா இப்ப என்ன உட்காந்துக்கிட்டு என்ன விளக்கி வியாக்கியானம் கொடுக்குறாருன்னா அது வந்துகிட்டு பிஜே வந்து எதோ சொன்னாலும் யாரை பத்தி எவனை பத்தி யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிடுவாராம் சொல்றாருங்க சரி இந்த பிரச்சனை எப்போ வருதுன்னா அப்ப பெண்கள் மாசாக நான் இருக்கிறேன்னா இவரு இந்த பொறுப்பாளர் இல்லா போல என்னை பத்தி சொல்லும்போது போது அப்ப பிஜேக்கு கோவம் வந்துருச்சு சார் அவர் பிஜே கிட்ட வந்து ஒரு கெட்ட குணம் இருக்கு அது இருக்கக்கூடாத குணம் என்ன குணம்னா ஒருவரை பத்தி தனக்கு தன்னிடத்துல கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா அவரை பத்தி தப்பா முடிவு எடுத்துருவாரு அந்த கம்ப்ளைண்ட் உண்மை நம்பிடுவார் ஒண்ணு இன்னொன்னு என்ன செய்வார்னா அவரை பத்தி தப்பா முடிவு எடுத்துருவார் இவர் என்ன இந்த புகார்லாம் உடனே அவரா கற்பனை பண்ணி ஜோடிச்சு அவர் மெயில போட ஆரம்பிச்சுட்டார் நீங்க பொறுப்பு ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறீங்க காசு போன விஷயம் இருந்தா மட்டும் கரெக்டா இருக்கிறீங்க புக் எழுத முடியுது ஏன்னா புக் எழுதுனா காசு வரும் ஆனா உங்களுடைய பொறுப்பை நீங்க பாக்க தெரியலையா உங்களுக்கு அப்ப மக்களுக்கெல்லாம் என்ன ஐம்பது அறுபது வயசுல இருந்தாலும் பொருளாதாரத்தை தேட தெரியணும் ஆனா உங்களுக்கு இருபத்தஞ்சு வயசுலயே இந்த ஆசையம் வந்துருச்சுன்னா அவருக்கு சாண இஷ்டத்துக்கு என்ன கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டார் இதுல பொருளாதார விஷயத்துல என்ன என்ன கோளாறு இருக்குது அப்ப கோளாறு பண்ண பிஜேபி தானே இருக்குது அப்ப இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் தெரியாது ஆனா இன்னைக்கு இதெல்லாம் தெரியாம பிஜே பாத்தீங்களா மெயில் எழுதி அன்னைக்கே சொல்லியிருக்காரு அன்னைக்கே சொல்லியிருக்காரு பொருளாதார விஷயத்துல எச்சரிச்சிருக்காரு அப்படின்ட்டு எவ்வளவு பெரிய பச்சை பொய் புலுகளு நான் எதை சொன்னால் நம்பிடுவார் அப்படி நம்பின அடிப்படையில் தான் இது வந்துக்கிட்டு என்னையை பற்றி அவதூறாக ஒருத்தவர் சொல்லிட்டாரு மெயில் அனுப்பி விட்டார் அந்த மெயில் அடிப்படையில் தான் என்னையை கண்டித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல புருடாக்கள் அள்ளி விடுறாரு இவர் சொல்கிறது எவ்வளவு பொய்ன்றதற்கு என்ன ஆதாரம்னா சௌதர் பிஜே அவர்கள் வந்து அப்பா சிலைக்கு பயல் போட்டார்ல்ல நீ வந்துக்கிட்டு பணத்தாசை பிடிச்சி திரிகிற இப்படி பணத்தாசை பிடிச்சி தெரிஞ்சால் வீணாக போயிடுவே அப்படின்னு சொல்லி போட்டார்ல அதுக்கு பிஜே போட்ட அந்த மெயிலையும் பிஜே போட்ட அந்த மெயிலுக்கு அப்பாசலி அவர்கள் அளித்த பதிலையும் இப்பொழுது உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் எப்படிப்பட்ட ஆள் என்பதை அப்போ என்ன சொன்னார் இப்போ எவ்வளவு பொய்யும் புரட்டும் பேசுறாரு என்பதை ஆதாரத்தோட நீங்கள் விளங்கிக்கிறலாம் வாசிக்கிறேன் பாருங்க அதாவது சொல்றாரு அப்பாசலி அவர்களுக்கு பொதுவாக பரவலாக உங்களை பற்றி உங்களை பற்றி மட்டும் ஒரு விமர்சனம் செய்யப்படுகிறது ஒருவர் விடாமல் அனைத்து நிர்வாகிகளும் உங்களை பற்றி இப்படி ஒரு கருத்துக்கு வருகிறார்கள் என்ன கருத்து அதற்கேற்ப நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய அந்த தன்மையை மாட்டிக்கொள்ள வேண்டும் என்பதை தான் சுட்டி காட்டுறதுக்கு தான் நான் விரும்புகிறேன் ஒரு விஷயத்தில் ஒரே மாதிரி வருது உங்களை பற்றி எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க அந்த மேட்ரு என்ன அப்படின்னா எதை எடுத்தாலும் பொருளாதார கண்ணோட்டம் தவிர உங்களுக்கு வேறு கண்ணோட்டம் கிடையாது என்பதுதான் அந்த கருத்து எல்லாம் காசு காசுனா போதும் காசுனா ஓகே காசுனா என்ன வேணாலும் செய்வேன் காசுனா என்னத்தையும் திம்பேன் அப்படின்ற ரீதியில் தான் உங்களுடைய நிலைப்பாடு இருக்குது அப்போ நமது தாயிகளில் யாரை பற்றியும் இப்படி ஒரு கருத்து உருவாகாமல் உங்களை பற்றி மட்டும் இப்படி ஒரு உருவா உருவாக பல நிகழ்ச்சிகள் காரணமாக அமைந்து விட்டன உங்களை பற்றி சொல்லப்படும் அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கு பின்னாலும் இதுதான் முதன்மை காரணமாக இருக்கும் இது ஏன் என்று நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் பொருளாதாரம் தேவைதான் அதில் ஒளிமறைவு கூடாது பேராசை கூடாது அல்லாவின் பறக்கத்தில் இல்லாமல் எவ்வளவு பொருளாதாரம் வந்தாலும் அது நிலைக்காது நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை வந்து மாணவியில் வச்சு ஆசிரியர்களை வச்சு செய்ய சொல்கிறீங்க அதே நேரத்தில் புக் எழுதுறதுக்கு மட்டும் நேரம் கிடைக்கிது உங்களுக்கு அப்போ வந்துக்கிட்டு இதில் வந்துக்கிட்டு இதுவும் இந்த குற்றச்சாட்டும் அதுல தான் இது ஒரு குற்றச்சாட்டு அது இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு அதில் ஒரு குற்றச்சாட்டு இதுன்றாரு பிஜே ஆதாரத்தோட இதை சொல்றாரு பிஜே அப்போ ஒரு குற்றச்சாட்டு இது அப்போ நீங்கள் புருணை சென்ற போது இந்த காசு வாங்குனீங்களே பொண்டாட்டிக்கு செயின் வாங்கினது அதையும் சுட்டி காட்டுறாரு அந்த மாதிரியான மற்றும் இதுல தான் உள்ளது அப்போ இது வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஈனத்தனமான வேலைகள் எல்லாம் செய்யறதுனால அந்த ரீதியில் சொல்றாரு பிஜே இந்த மாதிரி மக் மக்கள் மத்தியில் மற்றவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு போயிடுது மரியாதை போயிடும் அப்போ வந்து நீங்கள் இதை மாட்டிக்கிறாவிட்டால் உங்களை பற்றிய மதிப்பீடு முற்றிலும் குறைந்துவிடும் இந்த ஜமாத்தை பொறுத்தவரை தாயிகளுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்றதில் அவ்வளோ கொள்கையாக வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது வந்து மற்ற ஆளுகளுக்கெல்லாம் வந்து பொதுவாக நாற்பது வயதை கிடக்கும் போது தான் சிலருக்கு பணமே குறிக்கோள் என்ற நிலை ஏற்படும் இளமையில் பெரும்பாலும் இப்படி இருக்க மாட்டார்கள் நம் ஜமாத்தில் ஐம்பதை கடந்தவர்கள் பற்றி கூட இது போல் விமர்சனம் வரல நீ இந்த வயசில் இருக்கிறப்பே உனக்கு இப்படி காசு பிடிச்சி திரியுதையே அப்படின்னு பிஜே வந்து உச்சந்தலையில் ஆணியை வச்சு நறுக்கு நறுக்குன்னு அரைஞ்ச மாதிரி போட்டார் மெயிலை போட்டாருங்க இந்த மெயில் அனுப்பப்பட்டது வந்து மே இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு மே ப இருபத்தி மூணாம் தேதி போட்டிருக்காரு அதுக்கு மேப்படியார் நம்ம அவர்கள் அளித்த பதிலை பார்க்குறீங்களா இந்த மாதிரி இப்போ பொய் இது பிஜே வந்து தான் எல்லாத்தையும் நம்பிடுவார் எல்லாம் வந்து அவர் இல்லாத அதையெல்லாம் சொல்லுவார் அப்படிலாம் சொன்னீங்கல்ல என்ன பதில் போட்டிருக்காருன்னு பாருங்கள் பதில் வந்து ரிப்ளே அன்னைக்கு நைட்டே கொடுக்குறாரு பதினொன்று அஞ்சுக்கு கொடுத்துட்டார் ரெண்டாயிரத்தி பதிமூணு மே இருபத்தி மூணுலேயே ரிப்ளே கொடுக்குறாரு பிஜேக்கு அண்ணன் பிஜே அவர்களுக்கு என் விஷயத்தில் நீங்கள் நல்லதை தவிர வேறதையும் எதையும் நாடவில்லை என்பதை நான் நன்கருகிறேன் உங்களுடைய அன்பான போதனையை ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் என்னிடம் சுட்டி காட்டிய குறையை திருத்திக் கொள்கிறேன் குறையை திருத்துறேன்னா என்ன அர்த்தம் நான் காசு ஆசை பிடிச்சி தான் திரிகிறேன் கண்டு குடிச்சிட்டீங்க கரெக்டாக சொல்லிட்டீங்க இதை நான் திருத்திக்கிறேன் என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கையை மாத்திரம் நீங்கள் மறுக்காமல் ஏற்க வேண்டும் என்னிடத்தில் என்னென்ன பலவீனங்கள் உண்ணன என்பதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன் ஆமாம் நான் காசாசை தான் திரிகிறேன்றது எனக்கே தெரியுது காசு காசு தான் காசுக்காக என்னத்தையும் நிம்பன்றது எனக்கே தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு அப்பாசலி தெரியுது ஆனால் வந்து என்னுடைய பலவீனம் என்னன்னு நானே தெரியுது அதனால் ஒரு கோரிக்கை என்ன நான் மேலாண்மை குழுவில் அங்கம் வகிக்கும் தகுதி எனக்கு அறவே இல்லை என்பதை புரிந்திருக்கின்றேன் இப்படி பேராசை பிடிச்சி காசு ஆசை பிடிச்சி தெரிகிற எனக்கு மேலாண்மை குழுவில் வந்து அங்கம் வகிக்கிறதுக்கு உண்டான தகுதி கிடையாது மேலாண்மை குழுவிற்கு நான் தகுதி இல்லை என்று நானே உணரும்போது இந்த பதவியில் இருப்பது எனக்கு மிகவும் உறுத்தலாக உள்ளது குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்ற அடிப்படையில் குர் குறுத்துருச்சு இப்படி காசு ஆசைப்பிடிச்சி தெரிகிறமே காசே பிரதானம்னு தெரியுறமே இப்படி பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு துணிகிறோமே இது சரியில்லையே இப்படி ஆளு மேலாண்மை குழுவில் இருந்தால் இன்னும்ல இல்லை காரி அப்போ மேலாண்மைக்குள்ளே இல்லாமல் ஓடி போனா கூட கொஞ்சம் இதை நம்மளை கண்டுக்கிறாமல் விட்டாலும் விடுவாங்க போலன்ற மாதிரி எதுவும் பிளான் பண்ணாரா என்னென்னு தெரியலை மேலாண்மைக்குள்ளே வந்து இருக்கிற உறுத்தலாக இருக்கிறது இதை உங்களை தவிர வேறு யாரும் சொல்ல நான் விரும்பவில்லை ஏனென்றால் என்னிடத்தில் உள்ள குறைகளை பிறர் அறிந்து கொண்டால் அது எனக்கு மிகவும் வேதனையாக உள்ளது அதாவது வந்து இந்த மாதிரி காசு ஆசை பிடிச்சவன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்போ வந்து எனவே நான் மசூராவில் கூடும்போது என்னை மேலாண்மை குழு வந்து நீக்கிருங்க என்று காரணம் கூறாமல் உங்களிடம் சம்சுல்கா அவரிடமும் கூறியிருக்கிறேன் இதை நான் ஒரு பேச்சுக்கு சொல்லவில்லை என் மனதில் பல முறை தோன்றியதை இப்போது தெரிவிக்கிறேன் என் வார்த்தைகளில் பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும் எவ்வளவு தெளிவா எழுதியிருக்கார் இவ்வளவு தெளிவா நான் காசாச பிடிச்சவனா என்று ஒப்புதல் வாக்கு மூலம் பேச்சை விட்டு பேச்ச பாருங்களே பிஜே எதை சொன்னால் எதப்ப மெயில் போட்டால் அப்படியே நம்பிடுவாரு வர ஆட்கும் அந்த கூட்டமா எல்லாத்தையும் நோண்டி நொங்கு எடுத்து அனைத்தையும் பிரித்து ஆய்வு செய்யக்கூடியவருக்கு எதை சொன்னாலும் அப்படியே ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு நம்பிடுவாருன்னு சொல்லி எவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டை அவதூறு அள்ளி வீசுறீங்க இப்படி பிஜேபி கழிவு குடிக்கலாமா சிந்திச்சு பாருங்க அப்ப நீங்களே ஒப்புக்கொண்டது காசாச பிடிச்சவன் தான் நான் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கின்றீர்கள் அதனாலதான் மேலாண்மைக்குள்ள இருந்து என்னை நீக்குங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காசு ஆசை பிடிச்ச அலைஞ்சிருக்கீங்க கல்ப புலந்து பார்த்தீங்களான்னு கேட்டீங்க கல்பை புலந்து தான் பார்க்கல மெயில புலந்து தான் பார்த்துருக்குறோம் மெயில திறந்து பிஜேக்கு வந்து மெயில திறந்து திறந்து அவர் பார்த்துருக்காரு அதில் உள்ளதான் எடுத்து வாசிக்கிறேன் கல்வெல்லாம் புலந்து பார்க்கல அந்த ஆற்றல் எங்களுக்கு கிடையாது எங்க மெயில திறந்து பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கு மெயில திறந்து பார்த்து தான் சொல்கிறேன் சரியா அப்போ இதுலேயும் வந்து முதல்ல ரெண்டு டிரான்ஸ்போர்ட் வாங்கினது பிராடித்தனம்தான்றதை அவரே ஒத்துக்கிட்டாரு இதுலயும் நான் பேராசை பிடித்தவன் தான் பணத்தாசை பிடித்தவன் தான் குறை இருக்கு நான் திருத்திக்கிறேன் என்று சொல்லி பட்டவர்த்தனமாக ஒப்புக்கொண்டு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு பொத்திக்கிட்டு போயிருந்தா ஒண்ணும் பிரச்சனை இருந்திருக்காது தூயவான் கண்ணியவான் நியாயவான் நல்லவன் வல்லவன் என்னை மாதிரியான ஒரு சிறப்பான முறையில கொள்கைக்காக இருக்கக்கூடிய கொள்கை குன்று கிடையாதுன்ற மாதிரி எல்லாம் பேசினதுனால தானே அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு சிந்திச்சு பாருங்க இந்த தான் இப்ப ஜாலியாத்துல கொண்டே நிப்பாட்டி இருக்கு பணம் 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 என்று பணத்தை கட்டிக்கிட்டு அழுது தானே இப்படி இந்த கொள்கையை விட்டு போக வச்சிருக்கு இந்த தான் கொள்கையிலிருந்து தடம்புரலை வைத்தது முதல்ல என்ன சொல்லிட்டு போனீங்க முதல்ல இந்த ஜமாத்துலேருந்து போகும்போது சூனிய குள் நிலைப்பாடு மட்டும்தான் தப்பு மற்ற எல்லாமே வந்துக்கிட்டு கரைட்டு சகாபாக்களை பின்பற்றது வழிகேடு இமாம்களை பின்பற்றது வழிகேடு செலவுகளை பின்பற்றது வழிகேடுன்னு சொல்லிட்டு தானே போனீங்க இப்போ காசுக்கு சிங்கி அடிய தானே இப்போ போய் உட்கார்ந்துருக்கீங்க அப்போ வந்துக்கிட்டு இவ்வளவு பெரிய பொருளாதார மோசடியை செய்துவிட்டு அடுத்த மேலே கழுவி ஊத்துருது